भक्तजनार्तिहंतु पितृत्वमन्ये परिजार्यपूर्णं स्तम्भेऽवतारस्तवनान्यलभ्यं सत्ये शरणं प्रपद्ये। लक्ष्मीसुन्नतमपादसरोजयुग्मे ब्रह्मेन्द्ररुद्रमणिवृन्दशिरोभिवन्द्ये श्रीमच्छकारि नितिराजसुपूजितेन शुद्धं मदीयहृदयेन्द्रतमस्तु लग्नम् मातादसौम्यश्च पितादसौम्यः भ्राताजसौम्यश्च सखादसौम्यः विद्यादसौम्यो द्रविणन्दसौम्यः स्वामिन्दसौम्यो सकलन्दसौम्यः पितोर्दसौम्यः परतोर्दसौम्यः यतो यतो वापि ततोर्दसौम्यः दसुम्यदेवान् न परं न किञ्चिदे तस्मादसौम्यं शरणं प्रपद्ये। यो नित्यमच्युतपदाम्बुजविक्रमव्यामोहदस्तनाय अस्मद्गुरोद्भवदोषदयो रामाणुचरणोशरणं प्रपद्ये। शिवान्वेकनाथार्य कविताज्ञेन्द्रियेन्द्राचार्यविद्योमे सन्निधत्तां सुधागति प्रपद्ये प्रपद्याना विशद्यां मृगम्पदां शरणं भवभीतानां सर्वगङ्गीश्वर श्रीरङ्गे दयेन्दुनाकरुणेन सोऽस्त्यादिप्रेक्षितम् चातश्री नरसिंहकारशमुनिपादाम्बुजयन्तीं दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्दम्बुदात्रे संशयवत्रं विसरापिवंशपदे क्षयोनिधिं संशये। श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरसरसिगुणसन्निनेत्रेण दृष्टं यस्तात्मानन्दसुम्ये नरहरिसरसिद्धियोगिनेत्रे राज्य श्रीरंगकारी प्रवेशेन्द्रम सर्वेक्षकारे श्रीरंगनाशोभेन्द्रीकरुणपात्र श्रीरंग विनूराशोभ्य संप्राप्ताध्यात्मशास्त्रिजित रंगभूकारिभ्याण्य नारायणार्य परमदनव्याख्याख्यातमीडे श्रीभद्रङ्गशरागमन्तद्वयं श्रीमद्वीरहोद्वाद्यविदिताकारविन्दाशयं श्रीमद्वेदवदं सदेहेतेः कारुण्यवीक्षास्पदम् सेवेरङ्गतुलीनसाधनमधर्मनारायणं योगिनं श्रीमद्रङ्गसडार्योगिनस्तात्परक्षाधर्मं श्रीमद्रङ्गीरवराड्लब्धामीर्षाडङ्गवैर्य शुभगुणैर्बान्धं महत्त्वं सदं मध्ये वत्सवोऽसौ पदवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीतीन्द्रकटाक्षरद्यन्तसारमणवद्यगुणं पदाख्यम् नारायणाद्यश्रीरङ्गनाथेवरमाश्रयामः श्रीपराशरभट्टार्यश्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कुशः श्रीमान् शेषे नष्टु भूयसे इति 638 शासन विश्वशासनावत्र भट्टर व्याख्यानकूडे 638 तृणावत अनुभवितो शोकनाशनः तेषां स्वसम्बन्धव्यतिरेकशोकं नाशयति इति शोकनाशनः। எல்லோருடைய சோகத்தையும் போக்கணா இருந்தா ஜீவர்கள் யாருமே கஷ்டப்பட மாட்டான். அதனால சோகநாசனா எல்லோருடைய சோகத்தையும் போக்கக்கூடியவன் அர்த்தம் கிடையாதுங்க. சோகத்தை போக்கக்கூடியவன் சொன்னா அது ஆசிரியர்களுக்கு, அதாவது தன்னிடத்திலேயே அசஞ்சலமான பக்தி கொண்டவர்களான மகான் இருக்காளே அவருக்கு என்ன உண்ணானால் பசியாவதும் இல்லை, ஓவாதே நமோ நாராயணாவன் அன்றனை கவை பற்றினாளேன்னு இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காளே அவளுக்கு ஏதாவது சோகம், அவனுடைய சம்பந்தம் கிடைக்காத போச்சுன்னு அவர்கள் நினைத்தார்கள். ஏன்னா
அந்த கஷ்டத்தை போக்கக்கூடியவன். அதாவது பட்டனுடைய வியாக்கியானம் சொல்லுவதும் அனீஷா அப்படின்னா, சில சமயம் பார்த்து அவருடைய வியாக்கியானத்தை கொண்டு இதை இதை பண்ணலான்றது கூட தோன்றது. இருந்தாலும் இதுக்கே இவ்வளவு நாள் ஆறுது. அப்ப வியாக்கியானத்தையும் சேர்த்து நாம அனுபவிச்சோம்னாக்க நமக்கு சில சமயம் புத்தி மாறாட்டம் ஏற்பட்டால் ஏற்படும். அதனால அவைகளை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்மளுடைய ஞான பிரதிஷ்டமாய் பிரதிஷ்டிதமாக இருந்து அதுல கலக்க வராம இருந்ததுன்னா அவளுடைய கிரகத்தை பார்த்து அதுக்கும் இதுக்கும் உள்ள சைத்தியத்தை என்னன்னு சொல்லலாம். அந்த விதத்துல அவளுடைய கிரகத்தையும் பார்க்கணும். முக்காவது சிவாசியத்துல இயங்கக்கூடிய மகான்கள் ரெண்டுத்திலையும் பரிசும் உள்ளதா இருப்பார். இப்போ சாதாரணம் சொல்ல வரல, சில பேர் சங்கர பாஷியத்தை அவளுக்கு தெரியாது, அதனால சீபாஷியத்தை மட்டும் விசேஷம் சொல்லுவான். அது தெரிஞ்சாலே போறோம். அந்த ரீதியில அனீஷகான்னு சொன்னா ஈஸ்வரன் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி அப்படி சொல்லிட்டா அது, ஆனா பட்டனுடைய வியாக்கியானம் ஆசிரியர் விஷயத்திலே அவன் அனீஷனாக இருக்கான், அதாவது எல்லோரையும் நியமிக்கக்கூடியவன். ஈசகான்னா நியமிக்கக்கூடியவன். அப்படி எல்லோரையும் நியமிக்கக்கூடியவன் தன்னுடைய ஆசிரியர் விஷயத்திலே அவர்களாலே நியமிக்கும் பிள்ளையாக இவன் இருக்கான். என்ன ஆச்சரியமான வியாக்கியானம் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல சோகநாசனா சொன்னா எல்லோருடைய துக்கத்தை போகிறான்னு அர்த்தம் இல்லை. ஆசிரியர்கள் தன்னுடைய சம்பந்தத்தை இழந்தவர்களாக நினைப்பவர்களுடைய சோகத்தை போக்கக்கூடியவன். அதான் பக்தானா சுவேன சம்பந்த விதிரேக நிபந்தனம் சோகம் நாசிதி தேகா சோகனம். அதான் பக்தர்களுடைய சுவேன சம்பந்த, சுவேனன்னா யாரு? எம்பெருமான். எம்பெருமானுடைய சம்பந்தத்தினால சம்பந்தத்தை விதிரேக நிபந்தனம், ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் அன்னைக்கு இழந்தவர்களாக இருந்தார்னா இருந்து சோகப்பட்டார்களே, ஆனால் அவருடைய சோகத்தை போகக்கூடியவன் சோகநாசனா அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக அச்சுஷ்மான் அசுத கும்போ விசுத்தாத்மா விசோதனா அனிருத்தோ அப்ரதா பிரதீம்னோ அமித விக்ரமா. 67வது ஸ்லோகம். அச்சுஷ்மான் அச்சுஹி அச்சிதா கும்பகா விசுத்தாத்மா விசோதனா அனிருத்தா அப்ரதா பிரத்யும்னா அமித விக்ரமா. இப்படி திருநாமங்களை கொண்டது. தத்ர கூட பிரபாவோகி தத் பாஹ்யாந்தர சக்ஷு உன்னயன க்ஷம திவ்ய திவ்ய தேஜோ அதிசயாக அச்சுஷ்மான். அச்சுஷ்மனா பகல்னு வந்தது. பகல்னா ஜோதி உடையவனர். எல்லா வஸ்துக்களும் அவருடைய ஒரு சம்பந்தத்தினால வஸ்துன்ற பேரே நிக்கிறது. ஏன்னா அவன் எல்லாத்தையும் உள்புகுந்து சதனு பிரவிசிய தத்தியா அப்பாவது அந்தந்த வஸ்துக்களே அந்தந்த பெயர்களே இருக்கும்படியாக அவன் பண்ணுகிறான், நியமிக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்ருதிகள். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனால உண்டு பண்ணப்பட்ட வஸ்துக்கள்ல இவன் பூர்ணமாக நிறைந்திருந்தாலும் அந்தந்த வஸ்துக்குள் உள்ள தோஷத்தினால இவனுடைய தேஜஸ்தானது மங்கவே மங்காது. அதுக்கு மாறாக இவனுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் எல்லாமே பிரகாசத்தை அடைகிறது, பெருமை அடைகிறது, மேன்மை அடைகிறது. இத்தனை நாளா பகவத் சம்பந்தமே இல்லா இருந்த ஒருத்தன் அவனை எல்லாருமே துச்சமா வச்சிருந்தான். அவன் நாஸ்திகன், அவன் எல்லாம் குறிப்பிட மாட்டான் அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். அவனுக்கு அதிர்ஷ்டவசாத்து பகவத் சம்பந்தம் ஏற்பட்ட அவனை எல்லாருமே மதிப்பான். அதனால பகவானை ஆசிரியிச்சா அவனுடைய சம்பந்தத்தினால ஒரு அதிர்ஷ்டத்தினால எந்த ஜீவன் அவனை ஆசிரியிக்கிறானோ அந்த எம்பெருமானுடைய தேஜஸ்தாலே இவன் தேஜஸை அடைந்தவனாக ஆகிறான்.
దశావతారతోడ విద్యోదన్వితి వెంకటేశ్వర గో జాతం జగన్మంగళం దేవేశస్య దశావతార విజయం స్తోత్ర వివక్షేత భక్తిరేతస్య సరస్వతి బహుహి భక్తి పరామానసే శుద్ధి కాపితనో దిశాదశి ఖ్యాతి శివా తిరుపతే అప్పుడు పరస్వతి సోడ எவனவர் வந்து தசாவதார சூத்திரத்தை நித்திய சேவிக்கிறானோ வித்யோதன்வதி வெங்கடே அது அதாவது இந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கௌர் இப்படி பூர்ணமாக ஞானம் பெற்ற சுவாமி தேசிகனாலே இயற்றப்பட்ட சரஸ்வதி வித்யோதன்வதி வெங்கடேஸ்வரோ பகுமுகி பக்தி பராமானது அதை பக்தி கொண்டவர்களாக யாரார் சொல்கிறாளோ சுத்தி காப்பிதனோ துசாசு கியாதி சுபா திரும்பது எல்லா திக்குகளையும் இவன் பெருமை உள்ளவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றது அங்க யாரு அதனால எம்பெருமான் சம்பந்தம் இருந்தா அவன் எல்லா திக்குகளையும் பெருமை உள்ளவனாக அது எதனால அப்படின்னா இவனுடைய தேஜஸ்னுடைய விசேஷனர் ஞானக்கண்ணு ஞானம் குறைந்ததுனாலே வெளியில் இருக்கிற வஸ்துக்களையும் அறிய முடியாது இருக்கானோ இல்லையோ அப்படிப்பட்ட அவன் எம்பெருமான் சம்பந்தத்தை அடைந்தானே ஆனால் அவன் ஞானமும் பெற்று எல்லா விஷயங்களையும் கிரகிக்கக்கூடிய தன்மையும் பெறுகிறான் லோகத்தில் இருக்கிற வஸ்துக்களுடைய தன்மைகளையும் நன்கு அறிந்து இது நல்லது கெட்டது இதை நாம் கை கொள்ள வேண்டியது அதுக்கு விட வேண்டியது என்பதெல்லாம் பகுத்து ஆராய்ந்து பண்ணக்கூடிய விதத்தில் அவன் ஞானம் தரலாம் அப்படின்னு சொன்னால் அது ஈஸ்வரனுடைய ஒரு சம்பந்தத்தில் தானே அப்படிப்பட்ட அர்ஷிஷ்மான் அதாவது நிறுத்தத்துல பாஹ்யாபியர உண்ணயனக்ஷமம் திவ்யம் தேஜ சதா விசேஷ அச்சிஷ்மா இது கத்தது ஒரு ஜீவன் எம்பெருமானை ஆசிரித்தவனாக இருந்தால் அவனுடைய உள்ளும் உள்ளும் அதாவது உட்புறமும் வெளிப்புறமும் தூய்மை பெற்றவனாய் அதனாலே அவன் உலகுக்கெல்லாம் பிரசித்தி உடையவனாக ஆகிறான் அப்படி அவன் பிரசித்தமாக செய்யப்படுவதனால் யார் அப்படின்னா எம்பெருமான் அவன் அர்ச்சி அர்ச்சிகி அர்ச்சிகி அப்படின்னு சொன்னால் அவன் பிரகாசம் உடையவன் அர்ச்சின்னா பகல் பகலை போல பிரகாசத்தை உடையவன் இந்த அந்த பகலுக்கு ராத்திரின்ற விரோதி இருக்கு ஆனால் இந்த பகலுக்கு ராத்திரின்ற சம்மந்தமே கிடையாது அதனால எப்பவுமே இது பிரகாசிக்கக்கூடிய ஒரு அப்படி எப்படியுமே பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவானது தன்னை ஆசிரியக்கூடிய வஸ்துக்கள் ஜீவர்களை எங்கும் பிரகாசம் கொள்ளுங்க பண்ணுகிறான் அவர்களும் தேஜோபிஷிதராக விளங்கும்படி பண்ணுகிறான் அதனாலே இவன் அச்சுஸ்மான் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா 639 திருநாமம் அடுத்தது அர்ச்சிதா சர்வமேதத் சம்பாவேன்னு உதாகரதி அர்ச்சிதா அர்ச்சா அர்ச்சிதா அப்படின்னா இந்த இடத்துல அர்ச்சான்னு பதம் வச்சுட்டு அர்ச்சான்னு அர்ச்சாவதாரம் சொல்றது அர்ச்சாவதாரா சா அச்ச சஞ்சாதா இது அதனால இந்த இடத்துல அர்ச்சாவதார மகிமே விளக்கப்படுறது சகி அவதாரா ந பரத்வவித் பரத்வவத் விபிரகிருஷ்டா சகி அவதாரா அப்படி அவன் அர்ச்சாவதாரத்தினால அவதாரம் பெற்றவனாக இருந்தார் பரத்வபத்து விப்ரகிருஷ்டா அதாவது பரத்துவத்தினுடைய தன்மைய குறைந்தவாக இருப்பனாக சொல்ல முடியாது விப்ரகிருஷ்டா பிரகிருஷ்டம்னா மேன்மை விப்ரகிருஷ்டா இன்னும் மேன்மை உடையவன் அதனால அவதாரத்தினால அவனுடைய பரத்துவம் அது குறையுமா அப்படின்னா சுர நரா ஜவதாரவது கொசித்து சதா சித்வா சதா சர்வேஷு கஷேத்ரா கஷேத்ராய தனேஷு கிரகேஷு பிரத்யக்ஷத்வா இவன் ரொம்ப உத்கிருஷ்டமானவன் அவனால்தான் அவனை பரத்துமுடையவன் சொல்றது அப்படி பரத்துவமுடையவன் அவன் பல அவதாரங்களை பண்ணி பக்தர்களை ரட்சிக்கிறான் அவனே அஞ்சு நிலைகள்ல இருக்கான்
அப்படின்னு பல விதமாக இருக்கான். அர்ச்சாவதாரத்துல அவன் திருக்கச்சின உபதேசம் பண்ணியிருக்கான். பாஷ்யக்காரர் ஆளவந்தார் சுவாமி தேசிகன் கூறத்தாழ்வான் இவாள்லாம் அந்த எம்பெருமான் இடத்துல ஆறா காதல் கொண்டு அவருடைய அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றிருக்கா. அவளும் இந்த அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை பலப்பிரகாரம் கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்தை சாதிச்சிருக்க. சுவாமிதாசன் ஸ்தோத்திர பாடம், ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் சதுஸ்ரோகி, பாஷ்யக்காரர் பல கிரந்தங்கள் என்ன 9 கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். இதுல திருக்கச்சிலம்பி என்ன கிரந்தம் பண்ணார் அப்படின்னா, அவர் தான் பாஷ்யக்காரருக்கு எம்பெருமான்கிட்ட கேட்டு 6 விஷயங்கள் உயர்ந்ததான விஷயங்களை சொன்னார். பாஷ்யக்காரர் திருக்கச்சிலம்பி அனுப்பி நீதான் பெருமாள்கிட்ட பேசுறிய, பெருமாள்கிட்ட இதெல்லாம் கேட்டுவா அப்படின்னு சொல்லி 6 விஷயங்கள். அப்படி பெருமாள் அர்ச்சாவதாரத்துல திருக்கச்சியில் நம்மகிட்டே பேசக்கூடியவன். எம்பெருமான்கிட்ட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் நியமநிஷ்டைகள் இல்லாம கொஞ்சம் அனுஷ்டானங்கள் குறைஞ்சலா இருந்தது, ஆனா பக்தி மாத்திரம் பூர்ணமா இருந்ததுன்னா அவன் அனுகிரகம் பண்ணாம இருக்க மாட்டான். அர்ச்சாவதாரத்தை எடுத்துக்கிற பெருமாளுக்கு என்ன பெருமைன்னா, மந்தமதிகள் கூட ஒரு பக்தியினால எம்பெருமானை அடைஞ்சு அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். சுரநரா தேவதாரவத்து கொச்சித்து கதாசித்வா சதா சர்வேஷு கஷேத்ரயாத்தனை ஆய கஷேத்திர ஆயத்தனேஷு பிரத்யக்ஷித்வா. அதனால அங்கங்கே ஆற்றுல சாலக்கிராமத்திலே எழுதியிருக்கார், சில ஆற்றுல விக்கிரமா எழுதியிருக்கார். எதுக்காக அப்படின்னா, அவள் வந்து நிச்சயம் பெருமாள்கிட்ட இன்னைக்கு இதை பண்ண, இதுல ஏதாவது தப்பு இருந்தால் யாரு மாற்றி அனுகூலம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கலாமே, அந்த சொல்லி தான் பெருமாள் ஒவ்வொரு ஆளுகளே. அதனால அர்ச்சாமூர்த்தியாக அர்ச்சாமூர்த்தியினால எழுதுகிற பெருமாளுக்கு ஒரு சைஷ்யம் உண்டு. அவனை நல்லா பக்தியோடு அவன் உபச்சாரம் பண்ணாங்க, அவன் எல்லோருக்கும் அருள் புரிவான். அதனால அவன் அர்ச்சிஷ்மான் அர்ச்சிதா அப்படின்னு சொல்லப்படுது. தத்துவ குஹ்யம் பகவத் சாஸ்திரே போதாயின வைஷ்ணவ ஸ்மிருதிஷு ஸ்மிருதி புராணாதிஷு நிஷேவியம். இப்படி இந்த அர்த்தாவதாரத்துடைய மகிமையை பகவத் சாஸ்திரங்கள்லாம் போதாயன சூப்பம் இவைகள்லாம் ரொம்ப பறக்க சொல்லுது அர்ச்சாவதாரத்தை பெருமை அதில் கண்டுகொள்வதுன்னு சொல்லிட்டேன். அதனால் ஓம் அர்ச்சிதாய நமஹா அப்படின்னு 640வது திருநாம். அதில் சில பிரமாண ஸ்லோகங்கள் இருக்கு. ஸ்வரூ சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோ பிரசன்னவதனேக்ஷணாம் கிருத்வாத்மன பிரீதிகரிம் சுவர்ண ரஜதாதிபிஹி. இதெல்லாம் விஷ்ணு தர்மத்தில் சொல்லப்படுற ஸ்லோகம். தாம் அர்ச்சேத் தாம் பிரணமேத் தாம் யஜேத் தாம் விசிந்தையேத் விசத்யபாசதோஷஸ்து தாமே பிரம்மரூபி. இந்த அர்ச்சாவதாரத்தில் பெருமாளுக்கு என்ன ஏற்றம்னா, சுரூபாம் ரொம்ப அழகான திருமேனியுடைய பிரசன்ன பதனேஷன் ரொம்ப புன்சிரிப்போட பெருமாளுடைய திருமேனிய அவருடைய நேத்திரங்கள் அவருடைய நாசி அவருடைய வதனம் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ ஆத்மனகா இப்படி அப்படிப்பட்ட ஆட்சியை சுவர்ணாதிபிகி சுவர்ணங்கள்ல வெள்ளி பாத்திரங்கள் இவெல்லாம் கொண்டு அது அவைகளுக்கு திருவாபரணங்களை பண்றது அப்படிலாம் பண்ணி பிரீத்தி கரீம் அவனை சந்தோஷமா உபசரிக்கிறது. இது அர்ச்சாவதாரத்துல முடியும். பரத்துல இருக்கிற பெருமாள்கிட்ட இதெல்லாம் முடியுமா பண்ண முடியுமா? இந்த யுகத்துல இருக்கிற பெருமாள்கிட்ட நம்ம அதை பார்க்க முடியுமா? அவ்வளவுதான், அவரெல்லாம் பிடிக்க முடியாது. அர்ச்சாவதார பெருமாள்கிட்ட இப்படி பல விதமான கைங்கரியங்கள் தாமர்ச்சேத் தாம் பிரணமேத் அப்படிப்பட்ட அர்ச்சாவதாரத்தில் பெருமாளையே அர்ச்சையேத் என்னன்னா அர்ச்சிக்கலாம், புருஷங்களால் அர்ச்சிக்கலாம். எந்த உபகாரங்கள் தாம் பிரணமேத் அவரை தாம் அப்படின்னா அப்படிப்பட்ட அர்ச்சாவதாரங்கள் பெருமாளை பிரணமேத்
சேவிக்கிறது. தாம் எதே அவனை குடித்து யாகங்கள் பண்றது, அதாவது ஆராதனைகள் பண்றது. தாம் விஷம் செய்ய அவனே எப்பவும் நினைக்கிறது, விஷபாச தோஷஸ்து இப்படிலாம் பண்ணி அப்படிப்பட்ட பிரம்மரூபத்தை நினைச்சு விஷத்யபாஸ்த தோஷஸ்து தன்னிடத்துல இருக்கிற தோஷங்களை எல்லாம் போக்கி போக்கடித்துக்கிறது, போக்கடித்துக் கொள்வது. இது அர்த்தாவதாரமே ஒரு பெருமையை சொல்றது இத்தியாதி நகை இத்தியாதி பிரமாணங்களால அர்த்தாவதாரத்தில் இருக்கிற சேவிச்சாலே போதும். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆபீடான் மௌலி பரிதேசம் பசித புருஷோத்தமாக அதாவது கிம்ஸ்து உபாதனம்னு வரும். அதாவது எல்லா பாப்பங்களும் போறது, பெரிய பாப்பங்கள் போறதுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஆபீடான் மௌலி பரிதேசம் யாரும் எப்படிப்பட்ட செய்ய முடியும், அர்த்தாதம் செய்ய முடியும். அதனால்தான் பரமபத்தில் இருக்கிற பெருமாள்லாம் சேவிக்கிறதுக்கு நமக்கு ஸ்லோகத்தை பண்ணி கொடுத்துருக்கா. எங்க கூர்மாதி திவ்யலோகன் தசமணி மண்டபம் தத்தசேகரம், அதே மாதிரி சம்யம் பாதம் துரிகரம் அப்படிலாம் இந்த ஸ்லோகத்து மூலியமாக எப்பெருமை நாங்கள் எடுத்தா நம்ம மனதில் நினைச்சுக்கலாம். ஆனால் திருமேனியை அதெல்லாம் திருமேனியை மனசார நினைச்சு பண்ணலாம், அஷ்டாவதாரத்தை நேரம் சேவிச்சு நாம பண்ணலாம். அதுக்கு நிரூபத்தில் அர்ச்சிதாய நமஹ அர்ச்சாகி அர்ச்சாகி அர்ச்சாவதாரோஸ்ய சைத்ராயதன சத்மசு சஞ்சாதா இது அர்ச்சிதா புரோக்தா சத்தார்னோ வாஞ்சித பிரதா அர்ச்சாங்கி. அதாவது அர்ச்சாவதாரோஸ்ய சைத்ர ஆயதன சத்மசு அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள அர்ச்சாகி அவனை அர்ச்சித்து அர்ச்சித்து பண்ணோமையானால் அதனால என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா சஞ்சாதா என்ன என்ன உண்டாருது அப்படின்னா சைத்ர ஆயத்தன சத்மசு சைத்ர இங்க க்ஷேத்திரன் அப்படின்னு சொன்னாக்க ஜீவன். இந்த ஜீவனுடைய ஆயத்தனம் ஆயத்தனம்னா அவனுடைய முயற்சிகள் சத்மசு அவைகள் தான் நல்லவையா இருந்தா பரிபூர்ணம் அனுகூலம் பண்ணுவேன். எதுக்கு அப்பேற்பட்ட பெருமாள் அர்ச்சிக்கிறான், நல்லது நடக்கிறோம் தானே. அதனால இவனுடைய நல்ல பிரார்த்தனைகள் எல்லாம் பெருமாள் நிச்சயமா பூர்ணம் பண்ணி கொடுப்பார். அதனால இவன் அர்ச்சிதா புரோக்தா அப்படின்னு சொல்லப்படுறது 640 திருநாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சிஷ்மான் அர்ச்சித கும்பகா 3 திருநாங்க இந்த ஸ்லோகத்துல கும்பகா தத்ர தைஹி பரிசித சஜாத்திய சௌந்தர்யாதினா காமியதே இது கும்பகா கமே கம்ச இது த பிரத்ய குமாதேச கௌ பூமௌ. இதெல்லாம் பட்டனுடைய வியாக்கியம். பூமௌ உக்த க்ஷேத்திர ஆயதனாதி லட்சணாய தியான ஆராதனாதீனா சீம்ணி ஜென்ம மரண மாத்திரேனவா சொல்ப சம்பந்த வத்தியாம் யம பகாதி பயாபக பயாபக மகாபிரபாவத்தேன பாதி இதுவா கும்பகா புஷோதரத்வாது சாதுத்வம் ஸ்ரீ பௌஷ்கரபாகே ஆபாசயதி பூபாகும் பரிதஸ்தத்வதேவஹி சக்ஷேத்ரஹ இத்யாதி. அது எஸ்மாத் தேவ தேவாலயோத்தேசாத் சுத்மான ஜலதஸ்ய பவேத் சத்தான் வேதஸ்ய தாமஸ் க்ஷேத்ரம் ததுச்சதே இத்தியாது சீமா அவதி விகல்பாச்ச தரிசிதாக. அப்புறம் அது மேலே பரமாங்க ஐகா அமுஷ்டிகி எத்திர சித்தே பவதி தேகினா அப்படின்னு பிரமாணம் சொல்லலாம். இதுல ஆச்சாரங்கள்லாம் கிடைக்கிற
அதுக்கப்புறம் தத்த கஷேத்ரேஷு ரொம்ப விசாரமா சொல்ற, விஸ்தாரமா சொல்ற, தாஹி யுக்வா ஜெகந்நாதம் கிப்ரம் ஸ்ரீ பாலபூரகேஹி ஞாத்வா அனுப்தேகம் தூ சகபூ சகபுரியஷ்டகேன தூ மகதா தூவியம் கோஷேன புத்வா ரசமரே குவை யுக்வாந்தக பிரதான ரௌத்ரான் பலாசே க்ஷேத்ரதர்த்திகாரஹா தர்த்திகராஹ ஆனீய க்ஷேத்ரநாதஸ்ய அபிதக்யாபயந்தி ச தேவக்ஷேத்ரே த்வதீயேஸ்ய ரூபம் மாந்தபௌதிகம் சரீரமத்யானாதஸ்ய குரு சரஸ்வதி ரோதிதம் க்ஷேத்ரநாதஸ்து தத்வாக்கியம் சமாகர்ண்யம் குணேரிதம் கருணானுகதேஹேவ சந்நிரீக்ஷது சக்ஷுதா இத்யாதினா நெஸ்த தேகானாம் சுத்திதாரதமியேன பகவதா ஸ்வயம் கிங்கராதி துவாராவ சோதிதானாம் சத்யோவா புண்ணிய ஜென்மாதி கிரமேணவ பகவத் பிராப்தி பிரபஞ்சிதா. அது இவ்வளவு தாய்கள் வேக்கணம் பண்ணிடுற இந்த விவரணத்தை பார்த்தேன். கும்பகா அப்படின்னா எம்பெருமான் எல்லாரும் எல்லாரையும் வசீகரிக்கிறன எதனால அப்படின்னா அவனுடைய திவ்ய திருமேனியினுடைய ஒரு அதுதான் அழகுனால. அது எப்போ அவனுடைய அழகு எப்படி தெரியும் அப்படின்னா பக்தர்களுக்கு அவன் ரொம்ப பக்தி உள்ளவர்களுக்கு நிச்சயமாக கண்டிக்கும் விஷயமாகுவான். அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியர்களுடைய ஒரு உபதேசத்தினால் அதன் மூலம் சாஸ்திர ஞானத்தை பெற்று சாஸ்திரங்கள் மூலியமாக எம்பெருமானுடைய வைபவத்தை அறியலாம். அதுக்கு அனுகூலமாக இருக்கிற இதிகாச புராணாதிகள் இவைகள் மூலம் எம்பெருமானுடைய சேஷ்டிதங்களை அறியிறான். ஆழ்வார்களின் அறிவு செயல்களை கொண்டு அது இன்னும் ரொம்ப அத்தியற்புதமாக அனுபவிக்கிறான். இவைகள்லாம் ஏற்படுது இல்லையா. அதனால அந்தந்த க்ஷேத்திரங்களில் அந்தந்த ஆலயங்களில் எடுக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியிலே ஆழங்கால்பட்டு காஞ்சிபுரத்துல தான் இன்னைக்கும் அந்த வைஷ்ணவ கோஷ்டி உபய கலையாளர்களும் பெருமாள் மதி செய்கிறதும் விலட்சணமான சேவார்த்திகள். அங்கே பொதுவாக டூரிஸ்ட் நிறைய பேர் உள்ள அதை விட்டுருவா இதில் இருந்தால் அதாவது மீதி முக்காவாசி எல்லா திவ்ய தேசத்திலையும் இந்த பிராமண சமூகத்தார் வந்து சேவிக்கிறது ரொம்ப குறைச்சலாம். உற்சவம் நடந்தால் கூட யாரும் ஆற்றுக்கு வரமாட்டேன், வெளில வரமாட்டேன், கோவில் வரமாட்டேங்க, ஒரு கோவிலில் உபன்யாசம் பண்ணால் அதுக்கு வந்து கேட்க மாட்டார். அப்படிலாம் இருக்கு. திருக்குடுதெல்லாம் கேட்க வேண்டாம், திருக்குடுதெல்லாம் அவ்வளோ மகான்கள் இருந்தா, தாத்தா சார் பாட்டரா சார் அப்படிலாம் இருந்தா, அவள்லாம் போட்டி போட்டு எவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருந்தா. இன்னைக்கு பாராயணத்துக்கு மனுஷா இல்லை, திருவாள் கைங்கரியம் பண்ணுறதுக்கு மனுஷா கிடையாது, எல்லாம் வயசானதாக இருக்கா. இப்படி அமுதர்கிட்ட ஈடுபட்டவெல்லாம் எவ்வளோ பெரிய மகான்கள் இருக்கா. அது மாதிரி அந்தந்த இடத்தெல்லாம் எல்லாம் எம்பெருமானை அந்த திவ்ய மங்களத்தை சேவிச்சதுனால அவனுடைய அழகில் ஈடுபட்டு எல்லாரும் அவங்ககிட்ட லயிச்சு போயிடுறா. அதனால அதனால்தான் சுவாமி தேசிகன் ஸ்தான விசேஷ அதிகாரம்னு தனியா ஒரு அதிகார அதிகாரத்தை அத்தியாய அதிகாரத்தை சாதிச்சு அதுல எம்பெருமானுடைய அடியார்கள் சம்பந்தம் உள்ள திவ்ய தேசத்திலே வாசம் கிடைக்காதா கூட ஆசிரியர் அதாவது பக்தர்களுடைய சம்பந்தம் உள்ள ஊர் கிடைச்சா விசேஷம். அதுவும் இல்லைன்னா எம்பெருமானை பத்தி நாம் நினைச்சு அந்த அந்த எண்ணங்களுக்கு பிரதிபந்தகம் இல்லாத ஏகாந்த ஸ்தலமா இருந்தா அதுவும் வசந்த இடம்தான் அப்படின்னா சாய்கிற அந்த கஷேத்திரத்துல பிறக்கிறதோ இல்ல அந்த கஷேத்திரத்து சமீபத்துல பிறக்கிறதோ அதெல்லாமே பெரிய விசேஷம்னு சொல்றது. அவர்களெல்லாம் என்ன அவர்களெல்லாம் என்ன ஏற்றம் அப்படின்னா யமன் அவர்களை நெருக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களெல்லாம் எம்பெருமான்கிட்ட சரணாதி பண்ணிட்டு இருக்கான், அதனால யமன்லாம் அவங்ககிட்ட பயிட ஆகணும். அதுதான் இங்க பிரமாண சுலோகம்லாம் சொல்றார். பூமௌ உக்தக்ஷேத்ராயதனாதி ரஷனாயாம்
தியான ஆராதனாதீனா சீம்னி, அதாவது இந்த சேத்திரங்கள் என்ன சேத்திரங்கள், அதனுடைய சேத்திர ஆயத்தனாதி அப்படின்னா சேத்திரங்கள், அந்த ஆலயங்கள் இவைகளெல்லாம் சொல்றது. அவைகள்லாம் தியான ஆராதனம், தியானம் பண்ணுறதுக்கு ஏற்றதான இடம், ஆராதனம் பண்ணுறது கைங்கரியம் பண்ணுறதுக்கு ஏற்றதான இடம். அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரத்துடைய சீம்னி, சீம்னா எல்லை, அந்த இலையில பிறந்தாலே போறோம், ஜென்மம் ஏற்பட்டா போறோம், இல்ல இறந்தா கூட போறோம். அந்த அல்ப சம்பந்தம், அந்த அந்த ஊரினுடைய சம்பந்தம் இருப்பதுனால, அந்த க்ஷேத்திரத்துடைய சம்பந்தம் இருப்பதுனால சொல்ப சம்பந்த வத்தாயம், அப்படிப்பட்ட அந்த க்ஷேத்திரத்துல இவன் போய் பெருமாள் கூட சேவிக்கல, இவன் ஒண்ணுமே பண்ணல, ஆனா அந்த க்ஷேத்திரத்துல பிறந்தானே, அத்தை கொண்டே என்ன சொல்ப சம்பந்த வத்தியம் யமபடாதி, யம யம யமர்கள்லாம் யமபடாதிகள்லாம் என்ன பயாபக மகாபிரபாவத்துன்னு பாதி பா இது கும்பகா, அவர்கள்லாம் அவர்களால் இந்த ஜீவனுக்கு துன்பமே ஏற்படாதான். அந்த அந்த பிரபாவத்தோடு விளங்குகிறார் யாரு, எம்பெருமான். ஆக எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம், அவன் சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரம், அதனால அங்க இருக்கவன் ஒரு அந்த க்ஷேத்திரத்துல இல்ல அந்த க்ஷேத்திரத்துல இறந்தாலோ அவர்களிட காரியம் செய்யறானோ அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு மேல சில பிரமாணங்கள், அதாவது சகோதரத்துவாத்து சாதுத்வம், அதனால பிரசோதரத்துவாது அப்படின்னு சொன்னா அதனுடைய சம்பந்தமே சாதுத்துவம் நல்லது. எது எம்பெருமான க்ஷேத்திரம் இருக்கு, அது அதனால அது க்ஷேத்திரமா இருக்கு. அப்புறம் ஆபாசயதி பூபாகும் பரித சத்வதேவகி ஸ்வக்ஷேத்ரா, அதுக்கு க்ஷேத்திரம் ஏன் பெருமை ஏறுறது ஏற்படுது அப்படின்னா, அந்த எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடியதான என்ன இடத்திலிருந்து அதை சுத்தி இருக்கிற நாலு பக்கமும் இருக்கிற பிரதேசங்கள் இருக்கே, அத்த அவன் அத்த ஆபாசியத்தை பூபாகம், ஆபாசியத்தின் இந்த பூமியாக சொல்லப்படுகிற இது இருக்க, அது பரிசத்தது, அது சூழ்ந்திருக்கு, பரிசத்த சூழ்ந்திருக்கு, நாலு பக்கமும் சூழ்ந்திருக்கு. அதனாலேயே எம்பெருமான் சம்பந்தம் அது க்ஷேத்திரமாக ஸ்வக்ஷேத்ரா, அதனால தன்னுடைய அது க்ஷேத்திரமாக சொல்லப்படுகிறது. எம்பெருமான் சம்பந்தம் இருப்பதனால அதை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு பாகங்களை உடைய அந்த பூமி க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகிறது. சாத்து சமயத்தில் போஷ்கர சமயத்தில் எஸ்மாத்து தேவாலயா தேவாலயோ உத்தேசாத்து சுக்மாத ஜலஜஸ்தித பவே சத்வானு வேதஸ தாவக்ஷேத்திரம் தலுச்சதே. எம்பெருமான் அதாவது இவ்வளவு விஸ்தீர்ணம் அந்த கஷேத்திரத்துடைய அப்படின்லாம் விசாரணை இல்லை. இப்ப தேவருமாள் ஏழு சுத்தி இருக்க கிராமங்கள் இவைகள்லாம் காஞ்சிபுரம் கஷேத்திரத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாது, சொல்ல முடியுது. அந்தந்த பிரதேசங்கள் இருக்கிற பிரசித்தமான கஷேத்திரங்கள் சுத்தி இருக்கிற கிராமங்கள்லாம் இப்போ திருக்குடந்தை இருக்கிறது, திருக்குடந்தைன்னு அந்த ஊருக்கே சொல்லணும் இல்லை, அது பக்கத்துல ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊரை கொண்டு அடையே நான் திருக்குடந்தை அப்படின்னு சொல்லுவான். அவன் திருக்குடந்தை பார்த்து பண்ணுறது அவசியம் இல்லை, திருக்குடந்தை 10 கிலோமீட்டர் தள்ளி இருப்பான் ஒரு கிராமத்துல, கேட்டா நான் திருக்குடந்தை சம்பந்தம் அந்த அடைய திருக்குடந்தைன்னு சொல்லுவான். அப்புறம் திருக்குடந்தை எங்க பாருக்க அப்படிங்கிறத நான் இந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னா, அப்போ அதனால அந்த நான் அடையே நான் தொண்டை பண்ணல் அதாவது அத்திகிரி சேர்ந்தவன் பெருமாள் கோவில் அப்படின்னா, இந்த பழவேற கிராமம் பெருமாள் கோவில் கிட்ட தான் சேர்த்து, அதுக்கு என்ன அது பக்கத்தை சுற்றி கோவில்லாம் கிடையாது, அதனால அவன் என்ன பண்ணுவான் அது என் பெருமாள் கோவில் அப்படின்வான். பெருமாள் கோவில் எங்கே பாரு நான் பழவே அது எவ்வளவு இங்கேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு, என்னப்பா அதை போய் பெருமாள் கோவில் சொல்றிய அப்படின்னா, அது சுற்றி இருக்கிற கோவில் அதுதான் பிரசித்தி, அதனால நான் வந்து வந்தவாசியில் இருக்கேன் அந்த ஊரில் இருந்தால் வந்தவாசியெல்லாம் மொத்தம் சோகம் இருக்கிற ஊர் வந்து நான் வந்தவாசியில் பெருமையாக சொல்லிக்க முடியுமா, அப்போ சொல்லுங்க என்ன பண்ணுவோம் பெருமாள் கோவில் அப்படின்னு அந்த கஷேத்திரத்தை இட்டுதான் அது சொல்லணும். அதுதான் ஒவ்வொருத்தரையும் இது, அதனால்தான் பூர்வீகம் என்ன பூர்வீகம் இப்ப நான் மெட்ராஸ்ல இருக்கேன், மெட்ராஸா எல்லாருமே மெட்ராஸ் வந்து உட்காந்து இருப்பான், அதனால அவ பூர்வீகம் அவ மெட்ராஸ் தெரியுது, அவன் பூர்வீகம் என்ன சொல்லு
அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்டால் தான் பூர்வீகத்தை சொல்லும். அதுவே தெரியாது சில பேருக்கு, தான் எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன். அதனால எஸ்மாத்து தேவாலய உத்தேசாத்து சுக்மாத ஜலஜஸ்தச்ச பவே சப்தானுபேதச்ச, அந்த எம்பெருமான் திருப்பதியில ஸ்ரீனிவாசன் சன்னதியில அந்த மணி அடிக்கிட்டே அது பஸ்ல ஏறி, பஸ் ஓசைதான் இருக்க, அந்த பஸ்ல ஏறி மலையில இருந்து இறங்கி அடிவாரத்து வர மட்டும் அந்த மணியுடைய சத்தம் கேட்கறது இல்ல, அந்த மலைக்கு முக்கால் தூரத்துக்கோ அந்த கண்டெய்னர் ஒளி அப்படி கேக்குறது. அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கிற இடத்துல எங்கேருந்து அந்த எம்பெருமானுடைய திருக்கோயில் மணி எவ்வளோ மணியோ, அது சங்கம் ஊதுறதோ எதுவோ, அது எவ்வளோ தூரம் கேட்கறதோ, அந்த அந்த தூரம் மட்டும் திருமண கஷேத்திரம் அப்படின்னு அதுக்கு எந்தையா சொல்லப்படுறது. அது இது எது பொழுக்கிற சமயத்தில். அதுக்கப்புறம் அனிமா கரிமா லகுமா லகிமா அப்படின்லாம் ஒரு அஷ்ட அஷ்டசித்தி பேருது. இத ஐஹிக ஆமுஷ்டிக்கு எத்தனை சித்தி என்பகுதி தேகினா அனிமா ஜஷ்டகோபேதா ஸ்வசக்தியா சுவாத்மனா துவை அனிமா கரிமா போன்ற எட்டு அஷ்டசித்திகள் இவற்றை கூட்டிதான் இந்த லோகம் இருக்கு. அது அதுவும் அதுதான் மேல் லோகம். இப்படி அந்த சேஷத்திர கஷேத்திரங்கள்ல மேல் லோகம்னா பரமபதம் இல்லை, இதுக்கு மேல சுவர் லோகம் அந்த லோகம்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம். ஆக அந்த இந்த அந்தந்த சேத்திர அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த எம்பெருமான தியான சம்பந்தம் உடையவளாக இருந்தானாக்கா இந்த அஷ்ட சித்திகளும் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு சாஸ்திரம். அதுக்கு ஆக்கரங்கள்லாம் தெரியல. அத்வா அவனிஷு சர்வாசு நித்தியம் குர்வதி சந்நிதிம் முக்தயே சர்வபூதானாம் விசேஷேனது வைபுவி. பெருமாள் உற்சவம் கண்டருளும் பொழுது பஞ்சபருவமா இருந்தா அந்த சன்னதி தெரு மட்டும் எழுவர், கொஞ்சம் பெரிய உற்சவமா இருந்தா பெரிய மாட வீதி எழுவர், இன்னும் பெரிய உற்சவமா இருந்ததுன்னா இப்போ தேவபெருமாள் சன்னதி பிரம்மோத்சவ காலங்கள்ல ஏழு மைல் போயிட்டு திருப்பி திரும்பி எடுத்து ஏழு மைல் ஒரு ஒரு வேலைக்கு 14 மைல் ஏழு கேள்றேன். அப்போ அந்த பெரிய திருவிழா எழுறேன். அந்த மாதிரி பெருமாள் ராஜமார்க்கத்தையும் சின்ன வழியிலையும் எழுற. இதனால என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா பெருமாள் எந்த வழியா ஏழாரோ அந்த வழியில வசிக்கிறவா எல்லாரும் பெருமாள் சம்பந்த உடையவன். அதனால அவர்களுக்கு நிச்சயமா எந்த வகைப்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி அவளுக்கு பிரபத்தி பண்ணி பெருமாள்கிட்ட மோட்சம் போடுற எண்ணு எப்பயாவது ஒன்று சேர்ந்துடும். இந்த ஜென்மத்துல அவளுக்கு அந்த எண்ணம் வராட்டா கூட ஏதோ ஒரு ஜென்மத்துல பெருமாள் அடைய முடியாத ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்ப வசிச்சதுனாலேயே நம்மளை கூட இருக்க கேட்க வேண்டாம், சரணாதி பண்ணாலும் கேட்க வேண்டாம், மோஷன் நிச்சயம். அந்த சரணாதி பண்ணிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணது யாரு, அந்த சேத்திரத்துக்கு எம்பெருமான் தானே. ஆக அந்த எம்பெருமான் அத்வா பண்ணிட்டு சர்வாசு நித்தியம் குறித்து சங்கதி முக்தையே சர்வபூதானாம் விசேஷத்து வை. ஆக பெருமாள் எழுந்திருக்கூடிய வீதிகளை உடையதான அந்த கஷேத்திரம் இருக்க அந்த கஷேத்திரத்துல வசிப்பவர்கள் எல்லாருமே எம்பெருமானை அடைவதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு இது ஒரு பிரமாச்சனம். அதுக்கப்புறம் ராகி யுக்வா ஜெகநாதம் சிப்ரம் தானி பலாபூர்வகை ஞாத்வா யுக்த தேகம் து சக சக புரிய பரியஷ்டகேனது. கோவில் இல்லாத ஊர்லாம் சில பேர் கூட கஷ்டப்பட்டு கோவிலையாவது கட்டி கண் கோவில் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால கோவில்லாம் கட்டி அதெல்லாம் பண்ணுறா எதுக்காக பெருமாள் பண்ணுறா அப்படின்னா சாதாரண கோவில கோவில் கட்டா நடக்க எந்த படியிலையாவது எந்த வகையிலையாவது இந்த ஜனங்களுடைய கஷ்டங்கள் போகுமே, எம்பெருமான் சம்பந்தம் இருந்ததுன்னா அவர்களுக்கு ஏதோ நன்மை ஏற்படுமே அப்படின்ற எண்ணத்துல தான் அவள்லாம் பண்றா. அதனால
க்ஷேத்திரத்துல வசிக்கக்கூடிய மனிதர்கள் அந்த எம்பெருமானை நினைச்சு என்ன அவன் என்ன பண்ணுவா பெருமாள்கிட்ட, எங்களை எல்லாம் காப்பாத்து, எங்களுக்கு மற்ற மனைவியை காப்பாத்து, ஸ்ரீ பால பூர்வகேகி என்ன காப்பாத்து அப்படின்னு அப்படி கேட்டானாக்கா உடனே பெருமாள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த பஞ்சபூதங்கள் உடைய தேகத்தை போகும்படியா பண்ணுவான். அவன் அந்த எப்படின்னாக்கா க்ஷேத்திரம் எப்படி அந்த இடம் க்ஷேத்திரமாருது அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் பக்தி ஏற்பட்டு, ஐயோ நம்ம ஊர்ல பெருமாள் சன்னதி இல்லையே, இந்த நம்ம குடும்பத்தெல்லாம் காப்பாத்துறது ஒரு பெருமாள் சன்னதி இருந்தா தேவையில்லையாச்சே, என்ன தெரியும் நம்ம கட்ட போகுமே அப்படின்னு நினைச்சாரு இல்லையானா, உடனே பெருமாள் என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த பஞ்சபூதங்கள் நிறைந்ததான இந்த பூலோகத்துல அவன் திவ்ய திருமேனியை கொண்டு அங்க எழுதுறான், அது அது க்ஷேத்திரமா போயிடுது. என்ன உடனே பெருமாள் அங்க எழுதுறாரு, மக்கள் மனசுல தோன்றிருதுன்னா அந்த கோவில் இல்லாத ஊர்ல கூட கோவில் உண்டாருது. அது அது காரணம் என்ன அப்படின்னா, அவன் அவருடைய ஹிருதயத்துல பெருமாளை சேவிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருக்கோ இல்லையோ, அந்த எண்ணம் வந்தாலே போறோம் அத என்ன சர்வஜ்ஞான எம்பெருமான் அதை தெரிஞ்சுக்கிறான், தெரிஞ்சு அந்த ஊர்ல கோவில் கொள்றான். அதுக்கப்புறம் மகதா சூரிய கோஷேன கிருத்வா ரதம் வர துவை ஜித்வா அந்தக பட்டான் கௌத்ரான் பலா திருஷேத்திர சர்க்கரை கலஹா. இன்னொரு விஷயம், இப்போ அந்த அந்த பெருமாள் சன்னதியில் இருக்கிற ஊர்ல ஒத்தன் ஒரு ஜீவன் போயிடுறான், போயிட்டா அங்க அவன் என்ன பண்ணுவான், யமப்பட்டர்கள் என்ன பண்ணுவா, அவனை கிட்ட எடுத்துக்க பயப்படுறான். அதான் என்ன பண்றான், அவன் விஷ்ணு பட்டர்கள் அனுப்புறான், அதான் விஷ்ணு சம்பந்தம் உள்ளவர்கள் அனுப்புறான். அவன் என்ன பண்றான், அந்த ஜீவனை சங்கு ஊதி ஒரு தேரில் ஏழை பண்ணி அதை பகவான்கிட்ட ஒப்படைக்கிறான். ஒப்படைக்கிச்ச பெருமாட்ட சொல்றா, ஜெகந்நாதா உங்களுடைய க்ஷேத்திரத்துல இந்த ஜீவன் இன்னைக்கு போயிட்டான், அவன் அனாதையா இருக்கான், அதனால இதை என்ன எப்படி பண்ணணுமோ அதை தகுந்தபடி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவான். பெருமாட்ட ஒப்படைச்சு போவான், ஜித்வா அந்தகப்படான் ரவுதான் பலா கஷேத்திர சர்த்திகாரா ஆணிய கஷேத்திரனா அதே அபிதாபயந்தி தேவக்ஷேத்திரே தொதியசிய, அதான் தேவா க்ஷேத்திரே தொதியசிய உன்னுடைய யுக்தம் பாஞ்சபௌதிகம், இந்த சரீரத்துல பஞ்சபௌதிகம் சரீரத்தை விட்டவளை சரீரம் அத்தியான சரீரம் அத்தியானத்திய குரு சஸ்வத்து யதோசிதம், ரொம்ப சௌரியமெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சு கொடுவாளாம். எவன் யமன்களை வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே செலுத்த மாட்டாளாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேல சொல்றார், அந்த க்ஷேத்திரவாசன் எம்பெருமான் என்ன பண்றார், தன்னுடைய விஷ்ணு பட்டர்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு இயற்கையான அந்த கருணை கண்ணால அந்த ஜீவனை பார்க்கறான். அந்த ஜீவன் என்ன பண்றான், அந்த ஜீவனுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி க்ஷேத்திரநாசஸ்து தத்வாக்கியம் கீழே விஷ்ணு பட்டர்கள் சொன்ன வாக்கியத்தை கேட்டு சமாகர்ணிய அது காதல தத் வாக்கிய சமாகர்ணிய அந்த யம விஷ்ணு பட்டர்கள் சொன்ன வாக்கியத்தை காதல கேட்டு கருணா அனுகதே நெய்வ இயற்கையான கருணை சுவாபம் உடையான அதுக்கு ஏத்த மாதிரி அவன் தன் நிரீட்சித்து சக்ஷுஷா தன்னுடைய கண்களால அவளை நோக்கி அவர்களுக்கு அவர்களுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏத்தாமதான அந்த பலனை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பிரிவை கேட்டு அவனை தன் அடையும்படியா பண்றான். இப்படியெல்லாம் எம்பெருமான் ஒரு ஜீவனுக்கு அனுகிரகம் பண்றான் அர்த்தாவதாரத்தில் எழுது. அதனால இவன் கும்பகா கும்பகான் சொன்னதுனால என்ன இத்தியாதினா நெஸ்த தேகானா சுத்தி தாரதமியன பகவதா சுயம் சிங்கராதி துவாராவா சோதித்தானாம் சத்யோவா புண்ணிய ஜென்ம அதிகிரமேனவா பகவத் பிராப்தி பிரகச இத்தியாதினா இவை இப்ப மேல் பண்ண மேல் சொல்லப்பட்ட ஸ்லோகங்களாலே நெஸ்த தேகானாம் சரீரத்தை விட்டவர்கள் சுத்தி தாரதமியன அவருடைய
புண்ணிய பாப கர்மாக்களுடைய தாரதமத்தியாக பகவதா எம்பெருமான் ஸ்வயம் தானாகவேவோ இல்ல கிங்கராதி துவாராவோ தன்னுடைய கிங்கரலை கொண்டோ சோதித்தானாம் சத்யா அவனை நன்னா சோதித்து அந்த புண்ணிய ஜென்மாதி கிரமேண அவனுடைய புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி பகத் பிராப்தி பிரபஞ்சதா அவனுக்கு தன்னுடைய பிராப்தியை குடிக்கிறான் அப்படின்னு அந்த கஷேத்திரத்துக்கு அச்சாவதாரத்துடைய பெருமையை மகிமையை சொல்ற ரொம்ப ஆச்சரியமாக ஓம் கும்பாய நமஹ காமியத்தை சஜாஜியை குணைஹி கும்பக பிரகிருத்தா கௌசக் பாதி இது கும்போ வா சடர்ணோ பயனாசகா காமியத்தை சஜாதியை குணைஹி கும்பக தன்னுடைய இயற்கையான குணங்கள்னாலே காமியத்தை விரும்புகிறவர்களுடைய எண்ணங்களை காமியத்தை விரும்புகிறது தானே அந்த விரும்புகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அவனோ அவன் கும்பகா அப்படின்னு சொல்லப்படுகிறது. கௌச பாதி கும்பகோவா சடர்ணா கௌசா அப்படிப்பட்ட தன்மையை உடைய உடையவனாக விளங்கும் பாத்தினா விளங்குறதுன்னு அர்த்தம். பாதி விளங்குகவனை கும்பகோ கும்பகா அவன் பயனாசகா அப்படிப்பட்ட ஜீவருடைய பயத்தை யம பயத்துல இருந்து உண்டாருது அப்படின்னா யமபடலேருந்து உண்டாரு பயத்தை போகிறான் அதனால அவன் கும்பகா அப்படின்னு சொல்லப்படுறது சொல்லியது நிருபித்தத்தை சொன்னார். இந்த கும்பனுடைய திருமணத்துக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு மீதிய அடுத்த வாரம் வெண்டிக்காம பார்ப்போம். கவிதா ரிஷி மகா கல்யாணம் சாமி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ ஸ்ரீமதே சிவன் விடோபி வேதாந்த தேவி சேதமஹா தேவியாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீ வாசி நாராயணாரிய மகா தேவியாய நமஹ ஸ்ரீமதே சிவன் விடோபி லட்சுமி பாதுகா தேவி நாராயண மகா தேவியாய நமஹ ஸ்ரீமதே வாசி ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகா தேவியாய நமஹ ஸ்ரீமதே சிவன் விடோபி ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகா தேவிகாய நமஹ.